அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு முக்கியமான வணக்கம். ஏன்னா தொடர்ந்து நிறைய நிகழ்வுகளில் உங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஊக்க மருந்தாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கும்பாரி திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகிறந்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா மிகப்பெரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நேரம் காலம் கருதி என்னை இந்த மேடைக்கு அழைச்சது வந்து நாங்கள் அன்பு தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப வருஷ பழக்கம் எனக்கு தம்பியை, குட்டி பயலாக இருக்கும்போது வந்து இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோ. அவர் ஸோ இன்னைக்கு கூட ஏதோ மேரேஜ் ரிசப்ஷன் மாதிரியே தான் வந்திருக்கான். வேட்டி செட்டெல்லாம் பார்க்கும்போது அடுத்து ஈவினிங் ரிசப்ஷன் போகிற மாதிரி தான் வந்திருக்கான் அன்பு தம்பி. ஸோ கூடிய சீக்கிரம் அதற்கும் நல்ல நாள் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். டைரக்டர் சாருக்கும் தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி சார். டைரக்டர் சார், இந்த ரெண்டாவது டூயட் சாங் பண்ணீங்கல்ல, அது எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க சார்? எந்த டூயட்? அந்த ரெண்டாவது மாண்டேஜ். ஒரு நாளா? இருக்காது ஒரு நாள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 15 நாள் ஆக்கியிருப்பான். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானும் அவனும் இயக்குனர் எஸ்எஸ்சி ஐயா அவர்களுடைய படம் டூரிங் டேக்கேஜ்னு ஒரு படம் நடித்தோம். இதை வந்து எஸ்எஸ்சி சாருடைய வாய்ஸ்லேயே சொன்னா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய மேடைகளில் அதுலேயும் குறிப்பாக இந்த பத்திரிகை இசை வெளியீட்டு விழானாலும் ஏதாவது ஒரு வாய்ஸ் பேசிடுங்க அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. அதனால் அபியை பற்றி அதை சொல்லியே ஆகணும். விஜய் விஸ்வா, விஜய் விஸ்வான்னு மாற்றிருக்கார் இப்போ. வெரி குட். எஸ்எஸ்சி சார் வந்து சொன்னார், அதாவது சார் டூரிங் டாக்கீஸ்னு ஒரு படம் பண்ணேன் சார், அந்த படத்தில் வந்து ஒரே திரையில் இரண்டு படங்களை நாங்கள் எடுத்தோம். முதல் படத்தினுடைய ஹீரோ வந்து தம்பி அபி அப்போ, இப்போ வந்து விஸ்வா. ரெண்டாவது படம் வந்து லீடாக வந்து ரோபோ பண்ணார். எல்லா காட்சிகள்லையும் நான் வந்து எடுக்கும் பொழுது ஒரே ஷாட்டில் முடிச்சவர். நான் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு இந்த தம்பி, ரொம்ப சீக்கிரம் ஷூட்டிங்கை முடிச்சிடலாம், நமக்கு ப்ரொடக்ஷன் செலவு ரொம்ப கம்மி ஆயிரும்னு நினச்சேன் சார். இந்த குளிக்கிற மாண்டேஜ் சாங்கு ஒன்று எடுத்தேன், கிட்டத்தட்ட 15 நாள் சார். அந்த டேக் ஒவ்வொன்னு 25 டேக் வாங்குறார். தெரிஞ்சு வாங்குறாரா இல்ல தெரியாம வாங்குறாரான்னு தெரியல. லிரிக் கரெக்டான லிரிக்கா இருந்தா கூட தப்பா பாடி திரும்ப திரும்ப அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த பொண்ணோட நடிக்கிற சீன்ல 15 நாளா நடிக்கிறாரு சார். மிகுந்த கேமரால இருந்து எனக்கு என்ன ஸ்டொமக் ஃபயர் ஆகுன்றது எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என் பிள்ளைகிட்ட கூட நான் சொல்லி வருத்தப்பட்டிருக்கேன், அப்படிப்பட்ட பிள்ளை அது. அந்த மாதிரி இந்த படத்திலையும் பார்த்தேன், ரொம்ப அழகா அதப்பா அந்த சாங்கே இன்னும் நீங்க 2-3 தடவை கூட போட்டிருக்கலாம். மாண்டேஜ் சாங்க ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு தம்பிக்கு. அதே மாதிரி நானும் அன்பு தம்பி நிறைய அவர் ஊர் டிராவல் பண்ணியிருந்தா கூட முத டொரண்டோ கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் வந்து பொதுவாக வந்து எப்பயுமே ஃபாரினை வந்து நம்ம பகலில் பார்க்கறத விட இரவு நேரம் பார்க்கறது வந்து அது கண்கொள்ளா காட்சி. அது வந்து சுவிஸ்ஸாக இருக்கட்டும், ட்வின் டவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த லைட்டிங்கோட பார்க்கறது நல்லாயிருக்கும். இப்போ ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இண்டியன் சாங்கில் வரும். அதான் அதுக்காக தான் நல்ல மாத்திரையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் நீ ஏமாத்துற, அதுல வந்து அந்த லைட்டிங் வச்ச இடம்லாம் பாக்குறது நல்லா இருக்கும். அந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கெல்லாம் கூட்டி போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டான். அப்படி இருந்துச்சுனே இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னே, ரொம்ப அழகா இருக்குன்னு. திரும்ப எப்பன்னே டொரண்டோ வருவோம்னு கண்டிப்பா கூடி சீக்கிரம் டொரண்டோ போறோம் நம்ம விழாவை. இந்த விழாவுடைய வெற்றி விழாவை நம்ம டொரண்டோல கொண்டாடுறோம். நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா போய் அந்த லைட்டிங் எஃபெக்ட் பாக்குறோம் சார். எல்லாருமே போறோம் அப்படின்னு சொல்லி
இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தகவல்.